எங்கே கொடுத்தது முதல்ல உங்களுக்கு நன்றி. இப்போ வெளியிலமாக ஒரு படம் வந்துச்சு, சண்டே ஒரு ஆடியில் இருந்துச்சு, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு, எப்படி சொல்றது தெரியல. விஜய் சேதுபதி
சாருடைய அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அசோசியேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்மி திரைப்படத்தான்னு சொல்லி கூட மேல கூட வச்ச சாங் வந்து எனக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. ஸோ அதோடைய பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கொண்டு போய் இந்த ரெக்கையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வெறு வெறு வெறுட்டு இந்த படத்தை காவல் மட்டும் செய்யலை, வெறு 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 இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போனதுலேருந்து எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடிச்சாங்கன்றது கூட தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது எல்லா விஷயங்களும். ப்ளஸ் நல்ல குவாலிட்டி ஒர்க்காகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தை கூட சேர்ந்து ஒர்க் பண்ண யோகாவே அவர், ஏன்னா அவர் ஒரு நல்ல பிரதர் எனக்கு அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா என்னுடைய எல்லா மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லையும் உட்காந்து ஸ்மார்ட் கம்போசிங் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவங்கள்ட்ட ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படத்தையும் ஃபோர் சாங்ஸ் எடுத்துருக்காரு, பழக்கமான பாடல்கள் எழுதியிருக்காரு, மாசான சாங்கும் இருக்குது, உங்களுக்கு ரிப்பீட்டட் லிஸ்னிங்கில் கேட்கக்கூடிய நல்ல மெல்லிசை பாடல்களும் இருக்குது. ஸோ அனைவருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த பாடல்களை கேளுங்க, இந்த பாடல்களும் இந்த படங்களும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் எல்லாமே நினைக்கிறேன். நன்றி, கவி ஓகே. எல்லாரும் தனித்தனியாக பிரித்து சொல்லாமல் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து என்னுடைய வந்து நன்றி மேடம், பிகாஸ் ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு படம் எடுத்து அந்த படம் வெளியில் வரலைன்னா ஒரு டைரக்டருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அது ஒரு பொருட்படுத்தாமல் கதை சொன்ன கதை பிடிச்சது படம் ஸ்டார்ட், அதை சொன்ன முதல்ல என்ன சேதம் எனக்கு மிகப்பெரிய ஒரே வார்த்தை தான் நடந்துச்சு. ரெஸ்பான்ஸ்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ், கதை சொல்ல போனேன் ஏ கதை படிச்சுக்க மச்சா படம் பண்ணாரு, மூணாவது நாள் சைன் பண்ண போறாங்க ஸ்டார்ட். ஸோ அதுக்கு அது பெரிய ஒரு அதனால இது நன்றி மேடம். இதில் வந்து நான் விலவரியா எல்லாரையும் பற்றி தனித்தனியாக சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து சொல்லி தேங்க்ஸ் சொல்லி அது நிறைய பேசணும்னா அப்புறமா பேசணும். இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல பேசணும், வேற மாதிரி பேசணும். ஆ தேங்க்ஸ்மா முழுக்க 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 நன்றிக்கான மேடை. வேற எதுவுமே நான் பேச முடியாது.